ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ஒரு வெரைட்டியான வெஜ் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை செய்யறதுக்கு அரிசி உளுந்து எதுவுமே தேவையில்லை. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தோசை செஞ்சு அசத்தலாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இந்த சூப்பரான தோசை எப்படி செய்யறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேவையான காய்கறிகள் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானதோ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் நமக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குடமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கேரட் 1/5 பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். நம்ம காய்கறிகள் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் கேரட் மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா பச்சையாக துருவி கூட நீங்கள் மாவில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தோசையில் நம்ம சீரகம் சேர்த்து செய்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆறுறதுக்குள்ளார நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், ரவையை நல்லா இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நிறைய தோசை ரெசிபிஸ் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த ரவை கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு தயிர், இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து டேஸ்ட்டுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துருக்கேன். மொத்தமாக நம்ம எடுத்திருந்த 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி, 1/2 கப் தயிர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு அரைக்கும் போது 1/4 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த அளவில் தான் இருக்கணும். இப்போ இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்ப சோடா வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஃப்ரூட் சால்ட் இருக்குல்லையா, அதை சேர்த்திங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்த காய்கறியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தோசையே காய்கறி எதுவுமே இல்லாமல் பிளெயினாக கூட நீங்கள் ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவு ஊற்றிடலாம். இது வந்து மெல்லிசாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் திக்காக நம்ம கல் தோசைலாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். காய்கறி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு வெந்து வரும்போது நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. திருப்பி போட்டு வேக வச்சாலும் தப்பு கிடையாது. இந்த தோசையில் கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஆப்ப சோடா சேர்க்காமல் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை சரியாக இருக்காது, ரொம்ப அழுத்தமான மாதிரி ஆகிடும். ஆப்ப சோடாக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஈனோ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக ட்ரை ஈஸ்ட் சேர்த்திங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம காட்டுற நல்லாவே வெந்திருக்கு. இது நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுடைய சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசை செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், மாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தவா நல்லா சூடாக இருக்கும். தவா சரியாக சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வராமல் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தோசை வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ தவா நல்லா சூடாக இருக்கணும். மாவுடைய கன்சிஸ்டன்சி இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த தோசை நான் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்சமான சட்னி, சாம்பார், கிரேவி எது கூடனாலும் பரிமாறலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.